ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருக்கும் பிடித்த இனிப்பு பலகாரம் பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, ஒரு பவுலில் ஒரு கப் மைதா எடுத்துக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் தயிர், 2 சிட்டிகை உப்பு, 1/2 டீஸ்பூன் சோடா மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், வனஸ்பதி 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் லேசாக கலந்து விட்டுக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசையாமல் கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். மாவு அழுத்தி தேய்க்காமல் விரலால் சாப்பிட்டா பிசையணும். இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே 1/2 மணி நேரம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து ஜீரா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 பாத்திரத்தில் 1 கப் மைதாவுக்கு 1 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். இதோட 1 கப் தண்ணி சேர்த்து ஸ்டவ்வில் வச்சிடலாம். இதை லேசாக கொதிக்க விடுங்க. ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் அப்பப்போ கலக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி விரலால் எடுத்து பிரித்தா தேன் மாதிரி ஒட்டி வரணும். இதுதான் சரியான பதம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 1 ஏலக்காய் பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பிசைஞ்சு வச்ச மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சாஃப்டாயிடுச்சு. இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக ஒரே அளவாக உருட்டிக்கலாம். ரொம்ப அழுத்தி உருட்டக்கூடாது. கெட்டியாக பிசைஞ்சதால விரிசல் இருக்கும். அப்படி இருந்தால் தான் ஜீரா நல்லா பரவும். இப்போ இதை லேசாக உள்ளங்கையில் வச்சு அழுத்தி நடுவில் விரலால் ஓட்ட மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் ரெடி பண்ணி ஒரு தட்டில் வச்சுக்கலாம். முழுமையான ஷேப் இல்லாமல் இந்த மாதிரி வெடிப்பு இருக்கும். இப்போது எல்லாத்தையும் எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி ரொம்ப மிதமான சூட்டில் பொரிச்சு எடுக்கணும். போட்ட உடனே மேலே வரக்கூடாது. இந்த மாதிரி பப்புள்ஸ் வந்தால் சரியான சூடுன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சு திருப்பி திருப்பி விடுங்க. டார்க் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் பொறுமையாக திருப்பி விடணும். சூடு அதிகமானால் கலர் மாறிடும், உள்ள மாவு வேகாமல் இருக்கும். இந்த மாதிரி சுற்றி சுற்றி விட்டு வேக விடுங்க. மாவு பிசையும் போது 2 சிட்டிகை உப்பு சேர்த்து பிசைஞ்சாக்கா எத்தனை பாதுஷா சாப்பிட்டாலும் திகட்டாது. பொதுவாக எந்த இனிப்பு செய்தாலும் 1 கல் உப்பு சேர்த்து செஞ்சாக்கா எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டாது. நல்லா சிவந்து வந்திருக்கு. இப்போ 1 தட்டில் எடுத்துக்கலாம். சூடான சர்க்கரை பாகில் ஒன்றெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ராத்திரி முழுக்க ஊற வச்சா எல்லா பாகமும் நல்லா ஊறிடும். நான் 1 கப் மாவுக்கு 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது சரியாக வரும். நீங்கள் விருப்பப்பட்டால் ஜீரா அதிகமாக தேவைன்னா 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. பாருங்கள், பாகு ஊறின பாதுஷா எப்படி தகதகன்னு இருக்குது. இதோட நட்ஸு கொஞ்சம் சேர்த்து அலங்கரிச்சிடலாம். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கடையில் ஸ்வீட் வாங்காமல் வீட்லேயே செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.